விருச்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவன் பெயர் ஆர். பொர்செல்வன். விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். இவன் எப்பொழுதும் தன் சக நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டும் பேசி சிரித்துக் கொண்டும் இருப்பது இவனுக்கு மிகவும் பிடிக்கும். இவன் சிரிக்கும் பொழுது இவனது கன்னத்தில் விழும் குழி மிகவும் அழகாக இருக்கும். விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். தன் அக்காவிடம் சண்டையிடுவது இவனது பொழுதுபோக்கு. இவன் வகுப்பில் நகைச்சுவையாக பேசி அனைவரையும் சிரிக்க வைப்பான். தொற்பொருள் ஆராய்ச்சியாளராக பணிபுரிவதே இவனது நோக்கமாகும். என் பெயர் பொற்செல்வன். நான் 6ஆம் வகுப்பு விருச்சம் பள்ளியில் படித்து வருகிறேன். நான் சொல்ல போற கதை என் பெயர் காற்றுள்ள போதே தூற்றுக்கோ. ரகுவரன் வண்ணத்தாள்களில் சின்ன சின்னதாய் குருவி கிளி வாத்து மயில் பொம்மைகளை செய்து கொண்டிருந்தான். வீட்டிற்குள் நுழைந்தவன் வரதராஜர் தன் மகனை கத்திரியும் தாளுமாக இருந்த கோலத்தை பார்த்து கோபம் தலைக்கேறி, படிதா என்றால் படிக்க மாட்டேன் என்கிறாய். இப்போ பாரு கிளியும் வாத்தும் செய்யும். வீடு முழுவதும் குப்பை போட்டது தான் மிச்சம். ஒரு பைசா விற்கும் புரோஜனம் மிக்கதா? கோபமாக கத்தி அவர் ரகுவரன் முதுகில் இருந்து போடு போட்டு செய்து வைத்திருந்த பொம்மைகளை காலால் இட்டு வதைத்தார். ரகுவரனை அடித்தது கூட வலிக்கவில்லை. அவன் செய்த பொம்மைகளை எட்டி வதைத்தது தான் அவன் மனதிற்கு வலிக்கிறது. கடினமான பொம்மைகளை பார்த்து பாராட்ட வேண்டாம், இருக்காமல் இருந்திருக்கலாமே என்றால்தான் ரகுவரன். தோட்டத்தில் துணியை துவைத்து காய் போட்டு விட்டு வீட்டிற்குள் வந்த மேகலா, என்னடா ரகு என்ன அழுகிறாய் என பதறியபடி வீட்டிற்குள் வந்தாள். அங்கு பொம்மைகள் சிதறி கிடந்திருந்ததையும் தன் கணவன் துணியை மாற்றிருப்பதையும் பார்த்த மேகலா நிலைமையை புரிந்து கொண்டாள். ரகுவரனை சமாதானம் செய்துவிட்டு பொம்மை தாள்களை எடுத்து ஒழுங்குபடுத்தினாள். அந்த சம்பவத்திற்கு பிறகு ரகுவரன் மனதில் ஒரு வைராகியம் வந்துவிட்டது. இந்த பொம்மைகளை வைத்து ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று அவனுக்கு பக்க துணையாக இருந்தால் அன்னை மேகலா. காலங்கள் கடந்தன, ஆண்டுகள் பல தாண்டிய போது ஒரு நாள் சென்னையில் மக்கள் கூட்டம் நீண்ட வரிசையில் மக்கள் கூட்டம் புதுமையான ஓவிய கண்காட்சியை காணத்தான் இவ்வளவு கூட்டம். பார்த்தவர்கள் எல்லாம் பரவசப்பட்டார்கள். மலை, மலக்காடு, தேவாலயம், மசூதி, கோவில், பூங்கா, இப்படி எண்ணிலடங்க கண்ணை காவரும் இயற்கை ஓவியங்களை கண்ணாடி பெட்டிக்குள் அழகாக காட்சியளித்தன. நல்ல விலைக்கும் விற்பனை ஆனது. ரகுவரனை மட்டும் பாராட்டவில்லை, அவனது பெற்றோர்களையும் பாராட்டினார்கள். அவன் தந்தையின் மனமோ கூனி குறுகி போனது. தன் தவறை எண்ணி அவர்களை உணர்ந்து கொண்ட ரகுவரன் அப்பா என்று அழைத்தான். தன் உணர்வுகளில் இருந்து மீண்டு வந்த வரதராசர் என்ன என்பது போல் பார்த்தான். பக்கத்தில் வந்த ரகு, இந்த அளவிற்கு நான் வளர்ந்ததற்கு காரணமே என் அப்பா அம்மாவின் ஒத்துழைப்பு தான் என பேட்டி கொடுத்தான். அந்த வார்த்தைகளை கேட்ட வரதராசன் நெகிழ்ந்து போனான். படிப்பு மட்டும் உயர்வுக்கு காரணமில்லை. குழந்தைகள் எதை நினைக்கிறார்களோ அந்த துறையில் ஊக்கப்படுத்தினால் அந்த துறையில் சாதனையாளர்களாக ஆவார்கள். நன்றி. காற்றுள்ள போது தூற்றிக்கோள். வணக்கம்.